हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। இன்னைக்கு வந்து நம்ம ரோட்டு கடையில எல்லாம் கிடைக்கக்கூடிய காளான் மசாலா சூப்பரா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம என்னதான் வீட்டில் செஞ்சாலும் அந்த கடையில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா கடையில் பார்த்தீங்கன்னா இன்னும் வேற நிறைய மசாலா சாசஸ் எல்லாம் போடுவாங்க, நம்ம வீட்டில் அது யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இன்னைக்கு இந்த ரெசிபி வந்து கடையில் போடுற அதே மாதிரி மசாலாலாம் போட்டு வீட்லேயும் அதே டேஸ்ட் எப்படி கொண்டு வருது அப்படின்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதுதான் வந்து அந்த மசாலாங்க, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா இதெல்லாம் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதனால தான் நம்ம கடையில் வாங்குற அந்த காளான் மசாலா வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வீட்லேயே நம்ம இந்த மசாலாலாம் யூஸ் பண்ணி கடையில் கிடைக்கக்கூடிய அதே அளவுக்கு டேஸ்ட் வந்து நம்மளோட காளான் மசாலாலையும் நம்ம வந்து கொண்டு வரப்போகிறோம். ஸோ இப்போ முதல்ல இந்த காளான் மசாலா செய்யறதுக்கு நான் வந்து ஒரு 200 கிராம் வந்து மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இது வந்து ஒயிட் பட்டன் மஷ்ரூம் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போது இந்த காளான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எவ்வளோ குட்டி குட்டியாக அது வந்து வெட்ட முடியுமோ அந்தளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி முட்டைக்கோசியும் வாஷ் பண்ணிவிட்டு எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் அந்த காளான் கூடயே சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், நல்ல கலர் கொடுக்கும் அப்படின்றதுக்காக. இப்போது நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், அப்புறம் மட்டன் மசாலா இதுவும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் இதில் 1 கப்பு மைதா எடுத்துக்கிறேன். மைதா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கடலை மாவு சேர்த்துக்கலாம், பெரிய டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதுக்கப்புறம் 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும், மைதா வந்து ஒரு எலாஸ்டிசிட்டி அந்த மாதிரி கொடுக்கும். ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் தண்ணி ஊற்றலைனாலும் அந்த கோஸ் அப்புறமா காளானில் இருக்க ஈரப்பதமே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கிறேன், இது ஆப்ஷனல் தான், ஒரு கடை எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் கலர் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றினேன், இது வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதை வந்து ஊற வைக்கக்கூடாது, மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து ஃப்ரை பண்ணிடணும், இல்லைன்னா இது வந்து ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இப்போ இது எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னால் நான் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து பொறிச்சு மேலே போட்டு கொடுப்பாங்க லாஸ்ட்டாக, நல்ல மொறுமொறுப்பாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ கடை எஃபெக்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதே எண்ணெயில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த காளான் கேபேஜை பக்கோடா மாதிரி இதில் போட்டுக்கலாம். இது கரெக்டான ஷேப்பில் போடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது, ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு இதை வந்து இந்த மாதிரி ஒரு பொன் நிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது எப்படியும் நம்ம பிச்சு தான் வந்து காளான் மசாலாவில் போட போகிறோம். உங்ககிட்ட அந்த மட்டன் சிக்கன் மசாலா இல்லைன்னா நீங்கள் வந்து கரம் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஆனால் கடையில் வர அந்த டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு கிடைக்காது. இப்போ இதை ஃப்ரை பண்ணிவிட்டு இதெல்லாத்தையும் இந்த மாதிரி கையில் வந்து பிச்சுக்கோங்க. கடைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தண்ணி மாதிரி ஒரு கிரேவி வந்து மசாலா போட்டு ரெடி பண்ணிப்பாங்க, நல்ல தண்ணி மாதிரி செஞ்சு வச்சுருவாங்க. இந்த பக்கோடாவையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுப்பாங்க. எப்போ வந்து ஆளுங்க வந்து கேட்குறாங்களோ அப்போ அந்த தண்ணி வந்து 2-3 ஆப்ப மசாலா தண்ணியை ஊற்றி இந்த பக்கோடாவையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியிலே கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அது ஒரு கிரேவி மாதிரி ஆக்கி நமக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து அது நிறைய செய்யும்போது அப்படி செய்வாங்க, நம்ம வீட்லேயே செய்கிறதுனால இதே மெத்தடில் தான் செய்ய போகிறோம். ஆனால் வந்து நம்ம வந்து கம்மியாக செய்கிறோம். ஸோ இப்போ வந்து இதுக்கு கிரேவி செய்யறதுக்கு முதல்ல வந்து நான் வந்து ஒரு கடாய் வச்சுக்கிறேன். நம்ம பக்கோடா வறுத்து அந்த எண்ணெயை இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். 1/3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 வெங்காயத்தை வந்து நல்ல பொடியாக நறுக்கி இதில் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு இரும்பு கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கடையில் கிடைக்கிற மாதிரியே அந்த வந்து டேஸ்ட் வந்து கிடைக்கும். அப்புறம் 2 பச்சை மிளகாவை நறுக்கி கொஞ்சம் 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 2 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் தனியா பவுடர் போட்டிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா. இதுதான் நமக்கு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், நம்ம பக்கோடாலையும் போட்டிருக்கோம், இந்த கிரேவி பண்ணுறதுலையும் இதை வந்து போட போகிறோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டுட்டு ஒரு லோ டு மீடியம் ஹீட்டில் லைட்டாக இது வந்து 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இது வந்து தீஞ்சிடக்கூடாது மசாலா. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் சோயா சாஸ்,
ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட ரெட் சில்லி சாஸ் தான் இருக்குது, உங்ககிட்ட க்ரீன் சில்லி சாஸ் இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதையும் வந்து அதே லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதையும் வதக்கிக்கோங்க. இந்த மசாலா வந்து இந்த வெங்காயத்தோடு நல்லா சேரட்டும். இப்போ 2 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கோங்க. நான் வந்து அந்த கெச்சப் ஊற்றின அந்த கப்லேயே வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போது இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கலந்து அதையும் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக்காக வரும். இது வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும், ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் கடையிலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் கூட இருக்காது, நல்ல தண்ணியாக வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து வீட்டில் செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் திக்காக இன்னும் நல்லா டேஸ்ட்டாக செய்யணும் அப்படின்றதுக்காக நல்லா 2 வெங்காயம் போட்டு வதக்கியிருக்கேன். இப்போது இந்த தண்ணி வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பக்கோடாவை இதில் வந்து பிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 5 லிருந்து 6 நிமிஷத்துக்கு நல்ல ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த பக்கோடா வந்து ஒரு 1 பாதியுமா இருந்தால் தான் சாப்பிடும்போது அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் இதிலேயே வதக்கும் போது உங்களுக்கு அந்த மசாலாலாம் வந்து நல்லா அந்த பக்கோடாவில் இறங்கி நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ஆகிடும். உங்களுக்கு இன்னும் நல்லா கிரேவியாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம், கடைகள்லாம் அப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து இந்த திக்னஸோடு எடுத்துட்டேன். ஸோ இப்போ நமக்கு ரோட்டு கடையில் கிடைக்கக்கூடிய அந்த காளான் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடையிலெல்லாம் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பாக்ஸஸில் தான் வந்து அதை சர்வ் பண்ணுவாங்க. ஸோ நானும் வந்து வீட்லேயே வந்து அந்த ஒரு கடை எஃபெக்ட் வரணும் அப்படின்றதுக்காக அந்த அலுமினியம் ஃபாயில் பாக்ஸில் இந்த வந்து மசாலாவை வந்து போட்டுக்கிறேன், காளான் மசாலாவை. இது மேலே வந்துட்டு நீங்கள் வந்து நல்ல ஃபைனாக நறுக்கின வெங்காயம் அதில் லேசாக கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. அது மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கார்ன்ஃப்ளேக்ஸை, அதையும் வந்து இதில் போட்டுக்கோங்க. இது நிறையவே போட்டாலும் நல்லாயிருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி எலுமிச்சை பழத்தையும் வெட்டி வச்சிங்கன்னா நம்மளோட ரோட் கடையில் கிடைக்கக்கூடிய அந்த காளான் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மசாலா அண்ட் சாசஸ் போட்டு செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன அளவுக்கே அப்படியே உங்களுக்கு ரோட்டு கடையில் கிடைக்கக்கூடிய அந்த காளான் மசாலா டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இதில் எலுமிச்சை பழமும் புழிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.